கொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். வார வாரம் நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சித்த வைத்திய முறைப்படியும் ஆயுர்வேத முறைப்படியும் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த உரெல்லாம் எடுத்து இடிச்சு அரிசி உடைக்கிறதா இருக்கட்டும், அம்மியில் அரைக்கிறதா இருக்கட்டும், நல்ல வலுவான ஒரு பெண்களை நம்மளால ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சது. ஏற்கலப்பையை பிடிச்சி விழுத பெண்களை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் மிக்சி வந்தாச்சு, கிரைண்டர் வந்தாச்சு, வாஷிங் மிஷின் வந்தாச்சு, குடிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதே இல்லை. அதனால் வலுவான பெண்களை நம்ம பார்க்குறோம்னா மனதளவில் ஓரளவுக்கு வலுவான பெண்களை பார்க்கலாம், ஆனால் உடல் ரீதியாக வலுவான பெண்களை நம்ம பார்க்கறதே கிடையாது. அதே மாதிரி அந்த காலத்தில் நோய்களே இல்லாத பெண்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆரோக்கியமான பெண்கள், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகள். இப்போ வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்குது. அதெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தை பேர் இருக்குது. ஆனால் சில மருத்துவங்கள் வந்து அந்த பிரச்சனையை அப்படியே வச்சுக்கிட்டு குழந்தை பேர் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு, குறிப்பாக மகளிருக்கான பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள். இது வந்து ஏன் ஏற்படுது, ஏன் பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனைகள் இருக்குது, சின்ன பெண்களுக்கு கூட, அதாவது பூப்படைந்த கொஞ்சம் நாளான பெண்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வருது. ஒரு விதமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா மனதளவில் பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காங்க. அது உண்மை தானே, நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், குழந்தையாக இருக்கிற பெண்கள் அதாவது ஒரு 14-15 இயர்ஸ் இருக்கவங்க 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க. அது தப்பில்லை, அதுக்கான ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கிறது ஜாஸ்தி, சுற்றி இருக்கிறவங்க போடுற ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை, இன்னைக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிடலுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் சித்தா மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் இங்கே நம்மிடையே இருக்கிறாங்க. ஜெயரூபா பிஎஸ்எம்எஸ் எம்டி, இவங்க வந்து எம்டி முடித்த ஒரு சித்தா டாக்டர். அதனால விரிவான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நம்ம அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேர்களே, உங்களுக்கு வந்து நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நல்லாவே தெரியும். சில கேள்விகள் நான் வந்து டாக்டர் கிட்ட உங்க சார்பாக கேட்கிறேன். உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கும்போது டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க, அப்பதான் நீங்க பேசுறது டாக்டருக்கு நல்லா தெரியும். நான் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் சொல்றேன், நீங்க ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியான கேள்விகளா, உங்களுக்கான கேள்விகளா சுருக்கமா கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், சரிங்களா? நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6462-8270, வெளியூர் நேயர்கள் 0444-17077, கைபேசி எண்கள் 9444-49-10111, 9444-49-10121, வெளிநாட்டு நேயர்கள் 0091-44-253-9700. இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கேட்கலாம். டாக்டர், நம்ம யூஷுவலாகவே நிறைய விஷயங்கள் பிசிஓடி பற்றி எல்லா ஷோஸ்லையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிசிஓடினா என்ன டாக்டர், அந்த பேசிக்கான ஒரு விஷயமாக நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். பிசிஓடினா என்ன? பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இல்லை பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா சினைப்பையில் பருவ காலத்தில் பெண்கள் பருவம் அடைந்த பின்பு அவங்களுடைய சினைப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு நீர்க்கட்டின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இது வந்து அதாவது பெண்களில் உடம்பு மட்டும் இல்லை, அவங்க மனசையும் சேர்த்து அவங்களுடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையே இந்த நோய் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோயினால் இந்த நோயை பற்றிய ஒரு தெளிவான விழிப்புணர்வு மக்களுக்கு முக்கியமாக தேவை. நிச்சயமா மேம், இன்னும் விரிவான விளக்கங்கள் சொல்லுங்க மேம். ஸோ இந்த பிசிஓடிங்கிறது அவங்களுக்கு பெண்கள் முக்கியமாக பருவம் அடைந்த பின்பு அவங்களுக்கு மாதவிடாய் ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு ஏற்படணும். ஆனால் இந்த பிசிஓடி நோயானால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 28 நாளைக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த மாத விளக்கு அவங்களுக்கு ஒரு 40 நாட்களோ இல்லை ஒரு 60 நாட்களோ இந்த மாதிரி மாதவிடாயே சில சமயங்களில் ஏற்படாத ஒரு தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க உடம்புல ஆண் தன்மையான ஒரு ஹார்மோன்கள் அதிகமாகிறதுனால உடம்புல அதிகமாக வெயிட் போடுறது, அதாவது வயிறு மற்றும் தொடைப்பகுதியில் அதிகமான அளவு வெயிட் போடுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சினைப்பையை சுற்றி ஒரு நீர்க்கட்டிகள் இருக்கும். ஏன் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் மருத்துவர், ஈவன் ஆங்கில மருத்துவர், அவங்க பள்ளி நாட்கள்லேருந்தே அவங்களுக்கு வந்து சரியான மாத விளக்கு ஏற்படுறதில்லை. நம்ம என்ன செய்வோம், யூஸ்வலாக போயிட்டு பக்கத்தில் ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட பார்க்கும்போது ஒரு ஹார்மோன் மெடிசன் கொடுக்குறாங்க, ஒரு 3 நாள் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்துடுது. அந்த மருத்துவர் திருப்பியும் ஒரு MBBS காலேஜ் சேரும் பொழுது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த நோய் வந்து பிசிஓடிங்கிறது.
அப்போ அவங்க அந்த அந்த காலகட்டத்தில் அவங்களோட உடம்பு வெயிட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக நம்ம காலேஜில் நம்ம ப்ரொஃபஸரை தான் நம்ம முதல்ல போய் பார்ப்போம். அவங்களும் ஃபார்மகாலஜி ப்ரொஃபஸரை தான் பார்த்தாங்க. பார்க்கும்பொழுது ஆங்கில மருத்துவத்தில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ்ங்கிற அந்த கருத்தடை மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வருஷம் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களே படித்து பார்க்கும்பொழுது தான் அதோடைய பக்க விளைவுகள்லாம் ரொம்ப அதிகமான வருது. ஏன்னா அது வந்து ரத்தத்துடைய உறையக்கூடிய தன்மையை, ரத்த குழாய்களில் ரத்தத்தை உறையக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துறது, கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ங்கிற கருத்தடை மாத்திரை அதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது தான் அதுக்கப்புறம் அதோட பாதிப்புகள் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதன் பிறகு அவங்க இதற்கான சரியான சிகிச்சை முறையை தேடி போகும்பொழுது தான் இயற்கையான முறையிலையும், அதாவது சித்த மருத்துவ ஆயுர்வேத முறைகளில் ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு உணவு கட்டுப்பாடு வாழ்வியல் மாறுபாடுகள்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த நோயிலிருந்து ஒரு நல்ல சிகிச்சை முறையை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை, அதாவது திருமணமான ஒரு வருடத்திலே குழந்தை பெயர் பெற்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்லலாம். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஒரு ஆங்கில மருத்துவருக்கே இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதற்கான ஒரு சிகிச்சை முறையை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆனதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து அதோடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால நமக்கு நிறைய நாட்கள் வந்து அதுக்கான ஒரு வேஸ்ட் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு சிகிச்சையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய இந்த குழந்தையின்மை, அதே மாதிரி மாதவிடாய் நிற்கக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த எல்லா விதமான நோய்களையுமே அவங்க வந்து தவிர்க்கலாம். அதுக்கு இந்த பிசிஓடியை பற்றி என்னென்னலாம் அதில் அறிகுறிகள் இருக்கும், என்ன முறையான நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து முழுமையான நம்ம ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக டாக்டர், ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பிசிஓடினா என்ன, ஒரு டாக்டருக்கே ஏற்பட்ட பிரச்சனைகளும் அழகாக பதிவு பண்ணீங்க. நான் சென்னையிலேருந்து ஞானப்பிரகாஷ்ங்கிற நேர் லைனில் இருக்காங்க, யாருக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஞானப்பிரகாஷ் சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி சுருக்கமாக கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் என்னோட பேரு ஞான பிரகாஷ், நாங்க இங்க சென்னை ஈசிஆர் ரோட் பாலவாகத்துல இருந்து பேசுறேன். மேடம் என்னோட வைஃபுக்கு ஒரு 5-6 மாசம் முன்னாடி இந்த ஆசன வாயில ஒரு கட்டி வந்துச்சு மேடம். அது வந்து எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா, அது இப்பதான் ரீசெண்டா தான் தெரிஞ்சு. அது வந்து சாதாரணமான ப்ளீடிங் எல்லாம் இல்ல, அது ஒரு கணவன் மனைவி ஒன்னா இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போதுதான் அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டாக்டரை போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்தோம், அவங்க மேபி சூடுனால இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட், சின்னதாக ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டோம். மறுபடியும் அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் டைம் அந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சு, நாங்க அவங்கள போய் பார்த்தோம். அவங்க போய் பார்த்ததுக்கு அவங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு இது ஏதோ உள்ள ஒரு சதம் மாதிரி வளர்ந்துருக்கு, சின்ன கட்டி மாதிரி ஏதோ இருக்கு, இமீடியட்டா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. சரிங்க, தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே, அந்த நேர் சொன்ன மாதிரியே வந்து அவங்களுக்கு ஆசன வாயில வந்து இந்த மாதிரி கட்டி ஏற்படுறது இயற்கையாகவே பெண்களுக்கு, அதுவும் உடல் உறவு, அதாவது உள்ள பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்து அது முன்னாடி தெரியாது. உடல் உறவு இல்லை மற்ற ஏதாவது ஒரு ப்ரெக்னன்சி அந்த மாதிரி டைம்ல தான் அவங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல வந்து இதுக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்து ஒரு, இப்போ அவங்களுக்கு கட்டி வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா வந்து உடல் உறவு தொடர்ந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா இப்போதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் வந்து ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கும். இப்போவே அவங்க அதுக்கான உணவு முறை மாற்றங்கள் மருத்துவ முறைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கான சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை செய்யாமல் இதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஒருவேளை இது பாலிப்பாவோ இல்ல ஒரு ஃபைப்ராய்டாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம, பாலிப் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி மோஷன் போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இது மேக்சிமம் வந்து உடலுறவுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறது, ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து அங்க இந்த ஆசன வாயில ஏற்படக்கூடிய மூலங்கிறதே அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல ஒரு அதிகமான அளவு இந்த வெரிகோஸ் வெயின் எப்படி காலில் இருக்கும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு ஆசன வாயில ஏற்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து அங்க ஒரு கட்டி உண்டாகும். ஸோ இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து தடுத்துடலாம். நிச்சயமா, இதுல வந்து ஆயுர்வேத முறைப்படி நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல எப்படி மேம் முக்கியம், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத முறைகள்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு முதல்ல உணவு கட்டுப்பாடுகள் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட அஸ்வகல்பச்சூர்ணம், ஏன்னா வந்து இந்த நோய்க்கு முதல் காரணமே அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு மலச்சிக்கலை தீர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அஸ்வகல்பச்சூர்ணம்ங்கிறது டெய்லி ஒரு டீஸ்பூன் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் வெந்நீர்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல மோஷன் ஃப்ரீயா போகும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் உண்டானாதான் முதல்ல சிராய்ப்பு ஏற்படும், அதை தொடர்ந்து கட்டி உண்டாகும். முதல் நிலையில அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாம நம்ம தவிர்க்கணும். அதற்கடுத்து அங்க இருக்கக்கூடிய புண்கள் ஆறுறதுக்காக நம்ம கிட்ட அஸ்வோ கேர் கேப்சூல்ஸ்ங்கிற மாதிரி கேப்சூல்ஸ் இருக்கு. அது காலையில 2 நைட் 2 சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு முறைகள்ல காரம் புளி உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அது இல்லாம சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து கருணைக்கிழங்கு இதை அவங்க தொடர்ந்து
கீரை வகைகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்களோட உணவுல வந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த மூல நோய் அறுவை சிகிச்சைங்கிற நிலைமைக்கு போகாம எளிதா தவிர்க்க முடியும். நிச்சயமா மேம், எப்பயுமே டயட் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கஷ்டப்படுத்தி எதனாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க ஈஸியா ரொம்ப லவ்வபிள் டயட் தான் கொடுத்துருக்கீங்க. நல்லா சாப்பிடக்கூடிய விஷயங்கள், டேஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிருக்காங்க. அதாவது ரிசல்ட் கொடுக்கக்கூடியது எளிதாக தான் இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. நியூ டெல்லியிலேருந்து ருக்மிணி அப்படிங்கிற நேர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ருக்மிணி மேம் வணக்கம், உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ருக்மிணி அம்மா, சொல்லுங்க. நான் வந்து எனக்கு வந்து வயசு 44 ஆச்சு டாக்டர். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசலாமா? தொடர்ந்து பேசலாம், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. சரி சரி. எனக்கு வந்து வயசு 44 ஆச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஆனா எனக்கு கல்யாணம் எனக்கு 36 கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைப்ரோய்டு இருந்தது மேம், அது நான் ஆபரேட் பண்ணியாச்சு. எனக்கு தெரியண்டது என்னதுன்னா, இந்த ஃபைப்ரோய்டு இருந்ததுனால எனக்கு அது கேன்சர் ஆகுமா என்னுள்ளதாக்கு. அதாவது ஃபைப்ராய்டுங்கிறது எல்லா ஃபைப்ராய்டு கட்டிகளும் வந்து கேன்சராக மாறுறது இல்லை. நீங்கள் அது அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே ஆனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஃபைப்ராய்டு கட்டி உண்டாதது, கருப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி உண்டாததுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை தவிர்க்கிற மாதிரி நம்ம பால், பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், அப்புறம் எண்ணெயில் பொறிச்ச உணவுப் பொருட்கள், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா இது திரும்பியும் வராமல் தடுக்கலாம். அதாவது ஒரு முறை கருப்பையில் சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இப்போ நான் எனக்கு அப்புறம் நான் செகண்டா வந்து கன்சீவ் ஆனேன். அப்போ கூட எனக்கு ஒரு ஃபைப்ராய்டு இருந்தது மேம், இப்போ இருக்காது, நான் அபோர்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இப்போ ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருக்குட்டு வந்தாவா. ஃபைப்ராய்டு இருக்கிறது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது அது புற்றுநோயா மாறுறதுக்கான சாத்திய கூறுகளை வந்து நீங்க தவிர்த்திடலாம். அதுக்கான ஒரு உணவு முறைகளும் அதுக்கான ஒரு சிகிச்சை முறைகளும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நிச்சயமாக புற்றுநோயா மாறாம நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். இல்ல இதே மாதிரி தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% மேல வந்து அது வந்து கேன்சரா மாறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க வந்து அதுக்கான வாழ்க்கை முறை மாறுபாடுகள், உணவு கட்டுப்பாடுகள், சிகிச்சை முறைகள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்க, இல்லை உங்களோட ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி கேன்சருக்கான ஒரு ஹிஸ்டரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமா மேம், பின்னாடி வந்து டாக்டர்ஸோட நம்பர் இருக்கு. கோடம்பாக்கம் தான் ஹெட் ஆஃபீஸ், ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுடைய நம்பர்ஸ் இருக்கு, நீங்க நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க சென்னை வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்து பார்க்கலாம். இது கம்ப்ளீட்லி வந்து கியூரபிள். நீங்க வந்து மாத்திரை மருந்துகள் எதனாச்சும் சாப்பிடணும், இது வராம தடுக்கிறதுக்கு டாக்டர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னாங்க. இருக்கு இப்ப ஃபைப்ராய்டு, இதை கரைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான மாத்திரைகள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மாத்திரைகளை வந்து நீங்க டைரக்டா வந்து கொரியர்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நீங்க நேரில் தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தடவை இன்வெஸ்டிகேஷனுக்கு நேரில் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேரில் பார்க்குற மாதிரி தொலைபேசியில் பேசுறது இருக்காது அப்படிங்கிறதுனால நேரில் ஒரு முறை வரலாம். வரவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்டே கிளியரான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு நீங்கள் வந்து மருந்துகள் வாங்கிக்கலாம். ஞானப்பிரகாஷ் சாரும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய டாக்டர் ஜெயரூபா மேம் சொல்லியிருக்காங்க. அதனால் பின்னாடி இருக்கிற நம்பர்ஸில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வேறு சில சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். டாக்டர், நீங்கள் ரெண்டு விதமான அறிகுறிகள் சொன்னீங்க. பிசிஓடி இருக்குன்னு ஆரம்பத்தில் வயிறு பகுதி கொஞ்சம் அதிகப்படியான சதை பிடிக்கும், அப்புறம் தொடைப்பகுதியில் சதை பிடிக்கும் அப்படின்னு. இந்த காலத்தில் எல்லா டீனேஜர்ஸும் வந்து நல்லா ஒரு ஜீரோ சைஸ் மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஒல்லி ஒல்லியாக இருக்கணும், ஜெகின்ஸ் போட்டுக்கணும், லெகின்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ இது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்ததுனாலே அவங்க கண்டுபிடிச்சலாம். இதை தவிர்த்து வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது? முக்கியமாக வந்து ஒன்றா அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் தலையில், தலைமுடி வந்து அதிகமாக உதிரும். ஆனால் முகத்தில் வந்து ஆண் தன்மைக்குரிய அதாவது மீசை பகுதியில் வந்து முடி வளர்ச்சி, தாடி பகுதியில் வந்து முடி வளர்ச்சி ஏற்படுறது. அதே மாதிரி முகத்துக்கு வந்து மூக்குக்கு கீழேன்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதி, அந்த பகுதியில் அதிகமான அளவு வந்து பருக்கள் உண்டாகும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுத்தை சுற்றி வந்து ஒரு கருப்பு, அதாவது என்னென்னா இன்சுலின் உடம்புல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கழுத்து பகுதியில், அக்குள் பகுதியிலெல்லாம் வந்து ஒரு கருமை படர்து தொடர்ந்து உண்டாகும். அப்புறம் வந்து வயிறு தொடைப்பகுதியில் அதிகமான அளவு ஃபேட் சேரும். இது மட்டும் இல்லாமல் அவங்க
உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு ஆன்சைட்டி இல்ல டிப்ரெஷன், ஒண்ணு வந்து வீட்டுல வந்து இயல்பா ரொம்ப கோபப்படுவாங்க இல்லைன்னா திடீர்னு டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு இது வந்து இயல்பா வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பைபோலார் அதாவது அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உளவியல் மாறுபாடுகளையுமே அந்த நோய் வந்து மனதளவிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க சொல்ற மாதிரி பாத்துட்டா இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து பவானிங்கிற நேர் இருக்காங்க பாத்துனா டாக்டர். வணக்கம் பவானிமா, இன்னைக்கு வந்து மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா இருக்கிறாங்க நம்மிடையே. உங்களுடைய கேள்வி சுருக்கமா கேட்கலாம் பவானிமா, பேசலாம். டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் யூ மேம். என்னுடைய பொண்ணுக்கு வயசு 26 வயசு ஆகுது மேம். சரி, பிசிஓ கட்டி இருக்கு சொன்னாங்க. சரி, தைராய்டு இருக்கு மேம். அப்படின்னா மருந்துகள் இருக்கு, அது அவங்க வந்து அங்கேயே பக்கத்துல டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னன்னா முதல் 3 மாசம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா அபார்ஷன் ஆறவங்களுக்கு அதாவது தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. 3 மாசத்துக்கு அப்புறமா அவங்க வந்து அதுக்கப்புறமா டிராவல் பண்ணிக்கலாம். இல்லை அப்போ அதுக்காக நீங்கள் வந்து பக்கத்தில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில மருந்துகள் இருக்கு, அதுக்கு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்க வந்து டிராவல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, டிராவல் பண்ணியே ஆகணும்னு சொல்லி துபாயில் இருக்காங்க, விசா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துபாயில் இருக்கிற ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மனதளவுலையும் அவங்க தயாராக இருக்கணும். சில சமயங்களில் ரொம்ப பயப்பட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு முக்கியமான கஷ்டமான சூழ்நிலையா அமையும். நம்ம ஆயுர்வேத மருத்துவமனை துபாயில் ஏதாவது இருக்கா மேம்? அவங்க போன்ல தொடர்பு கொண்டு அதுக்கேற்ற சிகிச்சை முறைகளை கேட்டுக்கலாம் கட்டாயமா. மேம் நீங்க பின்னாடி நம்பர்ஸ் இருக்க, அந்த நம்பர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி அங்க எதனாச்சும் மருத்துவமனை இருக்கா நேரடியாக உங்களுடைய மகள் போய் சந்திக்க முடியுமாங்கிறத பாருங்க. இல்லைன்னா கட்டாயமா ஒரு கைனகாலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கான தீர்வை அவங்க சொல்லுவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி டிராவல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, பட் விசா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதற்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டாக்டர், இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது எந்த வயது பெண்களை ரொம்ப அதிகமாக பாதிக்குது? யூஸ்வலாக வந்து பெண்கள் வந்து இது ப்ரெசன்டிங் ஏஜ்னு சொல்லுவோம், அதாவது பருவம் அடைந்த முதல் 2 வருஷங்கள்ல அவங்களுக்கு வந்து மாதவிடாயில் வந்து ஒரு ஒழுங்கின்மை இருக்கும், அது நார்மல் தான். 2 வருஷத்துக்கு அப்புறமும் அதாவது ஒரு 18 வயசுலேருந்து 35 வயசுல தான் வந்து இது அதிகமான அளவு பாதிப்புகளை உண்டாகும். மெயினாக வந்து திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு தான் வந்து உடம்பு வந்து வெயிட் போடுறது, முதல்ல மாதவிடாயில் வந்து ஒரு ஒழுங்கின்மை ஏற்படும், அதை தொடர்ந்து மற்ற விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு வரும் பொழுது இயல்பாக வந்து பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அதிகமான தன்னம்பிக்கையோடு இருந்த பெண்கள் கூட உடல் எடை கூடுறது, அவங்களுடைய முகத்தில் அதிகமான இந்த அதாவது பருக்கள் உண்டாகிறது, ஹேர் ஃபால், இந்த மாதிரி விஷயங்களால் அவங்களோட தன்னம்பிக்கையே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக அதாவது திருமணத்துக்கு அப்புறமா வந்து என்னென்ன அப்படினா உங்களுக்கு குழந்தையின்மை அந்த பிரச்சனையை உண்டாக்கும். இதற்காக பெண்கள் என்ன செய்யணும், இந்த நோய் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பருவமடைதல், அதே மாதிரி திருமணம், அதே மாதிரி கர்ப்பம், அதாவது மகப்பேறு, பால் ஊற்றுதல், அதே மாதிரி மாதவிடாய் முன்பு, இந்த மாதிரி ஒரு 6 வகையான வந்து உடல் மாற்றங்கள் இயல்பாகவே நடைபெறும். அதாவது பருவமடைதலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒல்லியாக இருந்தவங்க கூட பருவம் அடைஞ்ச பிறகு கொஞ்சம் பூசுற மாதிரி ஆயிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இயல்பாகவே அவங்க உடம்புல வந்து எடை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நம்ம அந்த எடை நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா உடல் எடை அதிகமாக இருந்தால் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இல்லை. இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க உடல் எடையை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த நோய்க்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறைகளையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய உளவியல் பிரச்சனைகள், ஏன்னா அவங்க குண்டாக இருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது அப்புறம் அவங்க வந்து அதற்கான மருந்துகள் அந்த மாதிரி தேர்தி போகும்பொழுதே அவங்களுக்கு வந்து நிறைய உளவியல் பிரச்சனைகள் உண்டாகும். கட்டாயமா டாக்டர், ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா. சென்னையிலேருந்து திலகம் அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசிடலாம். திலகம் மேம் வணக்கம், உங்களுடைய கேள்வி சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். பேசுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க.
வணக்கம்மா சொல்லுங்க. சரிம்மா. சரிம்மா சரி. சரி, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போறாங்க, 16 வயசு ஆகுது, பீரியட்ஸ் தள்ளி போகுது, ஒரு 4-5 மாசமா அப்படி கேக்குறாங்க. உடல் எடை கூடிட்டே போதாமா உங்களுக்கு? ஏதாவது ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா உங்களுக்கு? ரெகுலரா வந்துட்டு இருந்தது, 5-6 மாசமா வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சில சமயங்கள ஒரு 5-6 மாசம் தள்ளி போக கூடியது இருக்கும். ஆனால் உடல் எடையும் சேர்த்து கூடுது அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் போறாங்க, 16 இயர்ஸ் ஆகுது, பிளஸ் 2 எக்ஸாம். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா. என்ன வெயிட்மா ஜாஸ்தியா இருக்காங்க, எவ்வளவுமா வெயிட் இருக்காங்க? நம்மளுடைய மருத்துவமனையை நீங்க தொலைபேசியில நீங்க தொடர்பு கொண்டு இதுக்கான ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இந்த ஸ்ரீ கேர் சிறப்பும் இருக்குது. இப்போ தற்போது வந்து நீங்க அந்த ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் வந்து 2-2 மாத்திரைகள் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இப்போதைக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு முறை வந்து மருத்துவரை நேரில் சந்திச்சு அதுக்கான சிகிச்சை முறைகளை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா. பின்னாடி வந்து நம்பர்ஸ் இருக்குமா போர்டில், அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் டூவில் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். நாங்கள் ஓப்பனிங்லேயே சொன்னோம் நிறைய ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு இருக்குன்ட்டு. டாக்டர் சொன்ன அந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் நேரில் கூப்பிட்டு வந்து டாக்டரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லா மருந்துகள் என்னென்னலாம் பண்ணணும், உடற்பயிற்சிகள் என்ன பண்ணணும், உணவு கட்டுப்பாடுகள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஜெயரூபா மேம் சொல்லுவாங்க. அதனால் டாக்டரே நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். பின்னாடி நம்பர்ஸ் இருக்குது, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர், கர்ப்பம் ஆகிறதுல என்ன மாதிரியான ப்ரெக்னன்சி டைமில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஆஃப்டர் மேரேஜ்? ஏன்னா பிஃபோர் மேரேஜ் என்னெல்லாம் வரும் அப்படின்றது சொன்னீங்க, ஆஃப்டர் மேரேஜ் என்னெல்லாம் வரும்? இல்லை, யூஸ்வலாக இது வந்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு தான் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா நீங்கள் யாருக்குமே பரிசு கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து மாதவிடாய் சுழற்சி நின்று ஒன் அதாவது அந்த உதிரப்போக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து கரு அதாவது சினைப்பையில் வந்து என்ன ஆகுனா கருமுட்டை வந்து வளர ஆரம்பிக்கும். அது வளர ஆரம்பித்து ஒரு 14வது நாள் அதிலிருந்து அந்த கருமுட்டை அதாவது ஓவம் சொல்லக்கூடியது வந்து ஒரு வெடித்து அதுக்கப்புறம் 14வது நாள் வந்து அது வந்து அதாவது கரு குழாய அடையும் பொழுது நமக்கு வந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த பிசிஓடி நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது ஹார்மோன்களுடைய ஒரு ஒழுங்கின்மையால் என்னாகும் அப்படின்னா அந்த கருமுட்டையே வந்து வெடித்து வெளியேறாது. அதனால் கர்ப்பம் தரிக்கிறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இந்த 28 நாட்கள் இல்லாமல் 40-60 நாட்கள்னு ஆகும் பொழுது அவங்களுக்கு என்னைக்கு கருமுட்டை வெளியாகுதுன்னே தெரியாது. அதனால வந்து மேக்சிமம் வந்து அவங்களுக்கு அந்த கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகும். அப்படியே கருத்தரிச்சால் கூட அது வந்து கருப்பை வந்து கருப்பையில் கூடிய புதையக்கூடியவருக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஒரு ஹார்மோன் நமக்கு உடம்புல தேவை. அந்த ஹார்மோன் வந்து நமக்கு சரிவர இருக்காது இந்த நோயாளிகளுக்கு. அதனால வந்து அடிக்கடி அபார்ஷன் உண்டாகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். முக்கியமாக இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உடம்புல வந்து இது முக்கியமாக வாதத்துடைய ஒரு கூறுபாடுகள் தான் சொல்லுவோம். நிச்சயமாக டாக்டர், அது குறித்து விரிவான விளக்கங்கள் தேவை. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது விரிவான விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி விருதுநகர்லேருந்து ஈஸ்வரிங்கிற நேயர் இருக்காங்க, நம்ம பார்த்துலாம். வணக்கம்மா, இன்னைக்கு வந்து மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா நம்மிடையே இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம்மா, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா சொல்லுங்க. ஜெயரூபா மேடம் கேட்டு இருக்காங்க, நீங்க பேசலாம். பேசுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டு குழந்தைய பிறந்திருக்கு மேடம். சரிங்க.
சரிங்க. மத்த திருப்பி பால் குடி நிப்பாட்டிட்டு